भगवान के एतो गुण अर्जुन्य मुख्यमंत्री वीर तेज प्रभति गुण आचार्य आनुवचे अन 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 कल्याण गुणगण आधान आतो गुण भाषा और पदनेट गुण चूर्ण भगवत गुण दर्पण व्याख्यान पराशर भट्ट नाम आश्चर्य गुण आज मुझे गुण मुड़ा अनुज शक्ति गुण ज्ञान बल ऐश्वर्य प्रधानमें जय गुण जयपुरा दैव पिंतर गुण मुख्यमान दयने दया सदमे अनुभविकरणा भाषिकार स्वाभाविक ज्ञान बल ऐश्वर्य वीर तेज मुख्यमान गुण अतल्य वात्सल्य मार्दव आर्दव सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांधी औदार्य चातुर्य स्थैर्य धैर्य शौर्य पराक्रम सत्यकाम सत्य संकल्प भगवान भगवान पति वे तुरे असंख्य मुड़िया கல்யாண குணங்கள் உள்ளவன் நல்ல குணங்கள்னா கல்யாண குணங்களே என்ன புரியாட்ட அப்ப ஹேய குணங்கள் ஆப்போசிட் அவங்க வரணும் போது ஹேய குணங்களே இல்லாதவன் பகவான் நிர்குணம்னு சொல்றோம் அப்படியே சொல்றாத்தா வேற குணமே இல்லை பெருமாள் குணம் இல்லாதவன் அது அட்ஜெக்டிவ் அது கொண்டுதான் பெருமாள் தெரிஞ்சுக்கிறோம் குணவான் அப்போ உபயலிங்க பாதம்னு ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு அதிகாரம் பெருமாளுக்கு கல்யாண குணமே தான் இருக்கு ஒரு லிங்கம் லிங்கம்னா அடையாளம் பகவான் சொல்ல போகுது இன்னொரு அடையாளம் என்ன தேய குணங்களே இல்லாதவன் உபயலிங்கம் அப்போ பாஷ்யார் சொன்னாரு இந்த ஞானவர ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜகா பிரபுத்தின் வாசனத்துல அது மாதிரி எக்ஸெட்ரா அதில் அடுக்கிற போது 18 குணங்கள் அனுபவிக்கிற பாஷ்யகாரம் சௌஹார்த சாமி காருண்யன்னு ஒரு சொல்ற காருண்யா கிருப்பை தயை அனுகம்பை இதெல்லாம் நறுவு காருண்ய சேர்த்தார் காருண்யா முக்கியம் தேசிகர் காருண்யா முக்கியம் இது இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது இல்லாத என்ன பிரயோஜனம் எதுவும் கிடையாது ஞானன்றது என்ன ஞானங்கள் குணத்தை பார்த்தாக்க சர்வசாட்சா ரூபம் யோகத்தில கர்மயோக ஞானம் விட்டு அத்தியாசம் பண்ணி பெருமாள் வர மாதிரி தோறும்
வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போய் வருவானே நம்மாழ்வார். பெருமாள் வந்துட்டா மாறிடும். அந்த பெருமாள் மாதிரி ஒரு சாட்சாத்காரம் தெரியும். அந்த ஞானம், ஞான பெருமாள் ஆறு குணத்தை முதல்ல ஞானம் விளக்கிறார் தேசிய சோதர பாஷ்யத்தில். அப்புறம் பலம், சமப்பதங்கிற இதம், உடம்புல பலம் சொல்றேன். ஒரு பலு தூக்கினா அவரை சாக ஊர்வோம், சமம் தெரியுது. பெருமாள் எல்லாத்தையும் தாங்கிறானே, கந்திசோ ஊர் மகோதரி எல்லாத்தையும் தாங்கிறானே, விஷ்ணு விதிர்தே பூமி கஷ்டத்தோடு தாங்கிறானா, மூச்சு விடுறானா, கிடப்பாக நினைக்கிறானா, கிடையாது. சுவாபாவிகமான ஒரு பலம் பெருமாளுக்கு, ஏன் பலம் பலம் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த குணம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? அவ்யாகத இச்ச சர்வ நியந்திரத்துவம். ஈஸ்வரன் அடக்கி ஆள்ற குணம், அட்மினிஸ்ட்ரேஷன். அதான் சர்வேஸ்வரன் பேர். ஐஸ்வர்யம் என்ற குணத்தை சொன்னார். அதை யாரும் தடுக்க முடியாத, யாராலும் தடுக்க முடியாத ஒரு அடக்கும் தன்மை, ஆள்ற தன்மை, இது ஐஸ்வர்யம். வீரியன் அடுத்த குணம், சர்வத்தையும் தாங்குறாரு. அப்போ பழுவு தோங்கினா மூஞ்சி சுழிச்சுப்பா, உடம்பு நடிச்சுப்பா, இதெல்லாம் விகாரங்கள்லாம் உண்டாகும். இவ்வளவு தரிக்கிறதே பெருமாளுக்கு தான் விகாரம் உண்டாகும், கிடையவே கிடையாது. அதான் வீரியம், ஐஸ்வர்யம் வீரியம். அப்போ சக்தி, தன்னத்தர எல்லாரையும் சாமர்த்தியத்தார நிர்வாகிக்கூடியவர், அது சக்தி தோம். அப்புறம் தேஜகான ஆறாவது குழந்தை அஸ்வாதீன சகாய அனபேட்சு. யாரையாவது ஒத்தாசை பண்றதா? தேஜஸ் யாரையும் ஒத்தாசை கூப்பிடுறது எதுக்கும், தனக்கே எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் அவருக்கு உண்டு. இப்படி வரிசையாக இருக்கிற போது சாட்குண்யம், இந்த சாட்குண்யத்தில் எல்லாம் இருந்தால் காருண்யம் தான் முக்கியம். தயை காரணம் பெருமாள் காரணம் இல்லாத யாரும் எப்படி பழிக்க முடியும், யாரும் ஏற்றுக்கார்கள். அனுதிஷ்ட சுப்பிரயோஜன அந்தரா, பெருமாள் நம்மளை காப்பாற்றுறா, நம்மள இதை எதிர்பார்க்கறா, இத்தனை தேவதைகளை எதிர்பார்க்கணும், எவ்வளவு தபஸ் பண்ணலாம், எவ்வளவு அர்ச்சனை பண்ணலாம். பெருமாளுக்கு கிடையாது காருண்யம், எதிர்பார்க்காத வரங்கள் தரக்கூடியவன். அதே சமயத்துல காரணத்துக்கு முக்கியமான லட்சணம் என்னன்னா, இந்த துக்கப்படத்தை பார்த்து பொறுக்காதது, அதை போக்குறோம். சம்சாரத்தை வயல்தானே இந்த சீவன் பகவான் தான் கவலைப்படுறான். தினம் இவன் இப்படி பண்றானே, வினையெல்லாம் இருக்கு, எவ்வளவு சாஸ்திரத்தை அழிச்சுக்க அழிச்சுக்காருக்கானே, அழிச்சிச்சா உடனே நான் என்ன வளர்ந்து பாப்பத்தெல்லாம் போய்க்கிறேனே. பரதுக்க நிராகரணம், மற்றவாளுடைய துக்கத்தை போக்குறதுக்கு அதுதான் காருண்யம். அது பகவானுக்கு உண்டு, அந்த குணம் உள்ளவாளுக்கு காருண்யம், காருண்யவான்னு சொல்லணும். இப்போ கஷ்டப்படுறான், உடனே கஷ்டத்தை போக்கணும், அதான் காருண்யம். கஷ்டப்படுறது கஷ்டப்படியா அறிவிக்கப்படுகிறவையே நம்ம போட்டு கவனிச்சே தான் காரணம் இல்லை. பரதுக்க துக்கித்துவம் காரணம் கிடையாது. இப்போ சில பேர் சொல்ற லட்சணத்துக்காக அழகா சொல்ற தேசிகன், அனுர்திஷ்ட சொப்பிரயோஜனம் தரா பரதுக்க நிராகரண இச்சா. இன்னொருத்தர் துக்கத்தை போக்கணும் கூட வேண்டாம், இன்னொருத்தர் துக்கத்தை நம்ம போக்கணும் என்ன இருக்க, அதுவே காரணம். பகவான் எப்போ இருந்துருக்கு அப்படி சொல்லக்கூடிய இந்த பதினாறாவது ஸ்லோகத்துல பதினொன்னு, அனுஜர சக்தி ஆதி குண அனுஜர ஃபாலோயர்ஸ் கூடயே வரா. இந்த கிருபையை பார்த்தா, காரணத்தை பார்த்தா, இந்த ஞான சக்தியாதி பதினெட்டு குணம் அசங்கேயம், இதெல்லாம் அந்த காரணத்துக்கு பின்னாடி போறோம், பின்னாடி பஜத்துக்கு போறோம். அக்ரேசர இதெல்லாம் பிராட்டி தையைக்கு, இப்ப தையே ஒரு பிராட்டி ஆகிட்டு, தையன்ற பிராட்டிக்கு இந்த குணங்கள் எல்லாம் வேலை செய்யறது காட்டுறது. ஒரு சிலர் பிராட்டி கடைசியாக ஒன்று பிராட்டி வேஷம் போட்டு, பிராட்டி சமயம் கருணையா லோகத்தெல்லாம் பாடுறோம், அனுப்பிக்கணும் போறா, வெள்ளக்கு கூட போயா, நடந்து போறா. நடந்து போறபோது ஜனங்கள்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கணும் தான் போறா. நீ பெருமாள் தினம் கொடுத்துருக்கணும், நம்ம யாராவது சரணாகதி பண்ணி அவன் கஷ்டப்படக்கூடாது வரா. அந்த பிராட்டிக்கு, இந்த தையங்க பிராட்டிக்கு ஏழனா ஏழனா இப்படி ஏழனும் இப்படி பார்க்கணும், இது இந்த ஊர், இது எந்த ஊர், இது ஜனங்களுக்கு ஊர், இது நலவாரத்துக்கு ஊருன்னு வெளிச்சம் போட்டு கரண்டி போறது. மற்ற குணங்கள்லாம் அக்ரே தர போதை வெளிச்சித்தா, சரி போதனை ஞானம்,
பலவித குணங்களாலே பெருமாளை சுவாதீனப்படுத்துறாரு. பெருமாள் இவர் சொல்றபடி நடக்கிறார். அப்படி நிரவதிகமாக உயர்ந்தவர் சுயம் பிரபூதம். பெருமாள் பரம்னா இவ பரா, இவ உயர்ந்தவளாகிறாள். மாதீன விஷயம் அவளுக்காக இவர் உயர்ந்தவளாக பிரமாணயாம் தயாம், பிரமாணயாமின் சரணாகதி பண்றேன், சபதம் பண்றேன், உன் திருவிழி எல்லாம் கொள்வேன், எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சரணாகதி பிரமாணயாமி தயாம். தயா சதகன்ற ஸ்தோத்திரத்தாலே இதுலேருந்தான் தயை பத்தி பாட ஆரம்பிக்கிறார் தேசிகம். இத்தனை குரு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் விஸ்வக்ஷேமெல்லாம் சேவிச்சார். பதினாறு சோகத்திலேருந்து இப்படி சரணாகதி பண்ணி ஆரம்பிக்கிறார் தயையின்ற குணத்தை. தயாதேவியை நான் பிரமாணத்தோடு சரணாகதி பண்ணி உன்னை ஸ்தோத்திரத்துவமாக பிரமாணம் பண்றேன், பிரணாமம் பண்றேன். ரெண்டு அர்த்தம் பிரமாணம், பிரணாமம் தயை அர்த்தம். பரலுக்க நிராகரண இச்சா, அதனால வரா. பெருமாள் காப்பாற்றப்படுற இவ வழி புரதட்சணம் வரா லோகத்தை. ஞானகட்சியாளர்கள் வழிகாட்டிட்டு போறா தீபுடியை பிடிச்சிருந்து. அதுக்கு ஆலோகம் அவலோகம் ஒரு உபஜாரத்தை சேர்க்க. அதனால பெருமாளுக்கு தீபுடி காமிக்கிறா, தீபம் காமிக்கிறா, பெருமாளுக்கு வழி செய்யலையா, அது உபச்சாரம். அப்படி இருந்தால் ஞானாதி அனுச்சரர்கள்லாம் விராட்டி இங்கே இங்கே கட்டாட்சம் இங்கே கட்டாட்சம் அப்படி காட்டிகிட்டே போறான். சபதம் பண்ற மாதிரி தெய்யம் தான் அதான் அர்த்தம். வியாசர் சொல்றாரு சத்தியம் சத்தியம் புனஸ்தத்தியம் புஜமுத்திஷ்ய. சத்தியமா சொல்றேன், பெருமாள் ஒருத்தர் தான் தேவதை. தேவன் அல்லவா தேவன் அல்லை அல்வன். சத்தியம் சத்தியம் புரஸ்தத்தியம் உதமுத்திஷ்ய என்ன சொன்னாங்க. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்துக்கான ஒரு உயர்ந்த சாஸ்திரமே கிடையாது. நதெய்வம் கேசவாத்பரம், கேசவனுக்கான உயர்ந்த தெய்வம் இது. சத்தியம் 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 பண்றேன், சத்தியம் பண்றேன், மறுபடியும் சத்தியம் பண்றேன், சத்தியம் சத்தியம் புனஸ்தத்தியம். அப்படி சபதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை உள்ளவர் உனக்கு சேவிக்கிறேன். சுவாதீன விஷகிரீஷம், இவ குணங்களாலையும் கருணையினாலையும் மீற முடியல, பெருமாள் மேல போக முடியல. இவளை காட்ட வசந்தவனா காட்டிக்க முடியல. சுவாதீன பதிகாமிஷகம் எதிராசத்துல தேசிய சேர்க்கிறார்கள். பிரணாமம் லக்ஷ்மாமுனி பிரதிகண்ணாதுமாவகம் காட்சிகாரர்கள் என்னுடைய பிரணாம சேவிக்கிறத பிரணாமத்தை நீ ஏற்றுக்கு வேணும்னு பார்த்துக்கிறேன். ஏற்றுக்காத போட்டா என்ன ஏற்றுக்கலாமே. ஏன்னா வேதமே சொன்னாலே மங்களம் வர்றது. பாஷ்டிகாரர்களை பற்றி சொல்றார் என்ன அழகான அர்த்தங்கள். பிரசாத இதய தோப்தி, அதனால வேதங்களுக்கே அர்த்தம் சொல்லக்கூடிய, கோஷத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய வாதினு பத்திக்கா பதி அப்படின்னு ஒரு தாயார வச்சாக்கா வேதங்கள்லாம் அடைக்கக்கூடிய சக்தியை கொடுத்து சுவாதீன பத்திகாம் தான் சொல்ற அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அர்த்தத்தை செய்யக்கூடியவர். சித்தெடுத்து அழகு பார்க்கறது சொல்லு. பாஷ்யகார் கஷ்யகார கேட்கிறா உதயசெல்லாம் சொல்லணும். கொங்கு பிராட்டி போய் கேளுன்னு சொல்லிட்டாவ பாஷ்யகார் சொன்னார். நேரம் கொங்கு பிராட்டின்னு ஒரு பாகவதை அவர்கிட்ட போய் கேட்கிறவாடலாம். நேரம் போறான் அவட தலை வச்சு வந்து பார்க்கறான். உள்ள போனான், தலையை வளர்ந்து வரான். மூணு மூணு கலர் ரிப்பன் மாதிரி கொண்டு வரோம், பெடுப்பு சிகப்பு எழுப்பு இத்தியாது. அதனால அழகாக சீ வரான் தலையை. ஒரு ரிப்பனால் சிகப்பு ரிப்பன் வெள்ளை ரிப்பன் ஒவ்வொன்றா கட்டுறான். பெருமாளை இந்த கருப்பாக இருக்கக்கூடிய தாமசத்தை வைக்கக்கூடிய தோஷங்கள்லாம் உள்ள வேதம் அலங்கரமாக தலை வச்சுட்டு ஆடுறது ஆற யாராவது அர்த்தம் சொல்கிறான். அதனால வேதத்தை விரிச்சு அந்த தலை வச்சு ஆறாமல் இருக்கு வேதம். அப்படி இருக்கு அஞ்ஞானவான்களாலே அதை முடிச்சு போடுறான். வேதத்தை சரியான அர்த்தத்தை சொல்ல முடிச்சு போடுறான். அப்புறம் காவி கலரில் அடிப்பதால முடிச்சு போடுறான். பிற்காலத்தில் சன்னியாசி ஓட்ட வரக்கூடிய அந்த பாஷ்யகாரர் இந்த வேதத்தை வேதாந்தத்தை நல்லா திருத்தி அர்த்தம் சொல்லுவார், அதை முடிச்சு போட்டான். அவர் வெள்ளை அதுதான் தேசியம். கிருஷ்ணாசிரம் தேசியம் வருவார்னு அப்படி
மூணு அடையாளம் காமிச்சு அவளுக்கு திருத்தி நாக்கு. அப்படி சரணாயுதத்தை ஆழ்வார் ஆச்சாரிய எல்லாம் வரப்போறா கேட்கல இருந்திருக்கா அதெல்லாம் அந்த கொங்கு பிராட்டி காமிச்சார். தலைவாரி சிக்கு எடுத்து அழகாக மூணு விபரங்களை எடுத்து கட்டி தலைவர் சென்று கூடாது, தலை பின்னால் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது, நுண்ணிய முடிச்சு போட இருக்கக்கூடாது, இப்படி சாஸ்திரத்தை அதை பண்ணாரு. நம்பி சரணமடைந்தார், நம்பி சரணமடை அப்படின்னு பகவான் பாதம் நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப நீ இந்ததோ திருக்கிராம எவ்வளவு பெரிய அவதாரம் எடுத்த நீ திருமதி அப்ப தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது கிருஷ்ணோக்கிரமோசி கிருஷ்ணோ காந்தமசி சொல்லி மூணு அடி அடைந்தார்கள் அடர்ந்த உலகத்தை நின்றது ஒரு பாதம். ஒரு பாதமாவது மகாபலி மூணு அடி கேட்ட உடனே எங்க காமிச்சார் அடி ஒரு பெரிய திருவடி கீழே பூமியில அளந்தாச்சு. அந்தரிக்ஷம் ஆகாது போய் மேல் தோகலாம் அளந்தாச்சு. மூணு அடி குதிரை இடமே இல்லையா சிவச காமிச்சான். நின்றதோர் பாதம் நிலம் புதைத்து நீண்டதோ சென்று நீண்ட தோல் சென்று அளந்தது என்பது செய்யலாம் எல்லா திசையும் பரவிட்டு திருவடி அன்று கருமணியா கருமானியாய் தொன்முகத்துதான் வர ராமதாவரை சொல்றோம். பாவனாலே அழகு பெருமாளை கருப்பை சொல்றாலே கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். அந்த கருப்பை நம்ம வர்ணிக்க முடியாது அடிக்கடி சொல்லிருக்கேன் நான். மானியாய் பிரம்மச்சாரியாய் வரான் அழகான வரான் வாமனாய் இறந்த யாசித்த கல்வன் கல்வன் திருடன் நீர்ந்தர் மூணு அடி ஏமாந்து ஏமாந்து கொடுக்குறேன் தான் கல்வன் தானே நீ அதனால கொடுக்க முடியலையே. உன்னை பிமானித்தார் பெற்ற பேர் எத்தனை பேர் திருவிழி அனுபவிச்சாரு பூலோகத்தில் உள்ளவெல்லாம் அனுபவிச்சா அவன் திருவிழி ஸ்பேஷம் மேல உள்ள அனுபவிச்சா மகாபலி அனுபவிச்சா பிரபோச்சம் அந்த மணல்கள் என்ன பண்ணுமா எல்லாம் திருவிழிப்பட்ட மணல்கள். உன்னை பிரமாணித்தார் பெற்ற பெரிய சபஸ்கிருதத்தை ஆழ்வார் தமிழ் இருக்கிறார் அங்கு பிரமாணித்தார் பூதத்தாழ்வார் பிரமாணித்தார் பெற்ற பெரிய சரணாகி தத்துவத்தை பகவான் திருவிழிதான் எல்லாம் காமிக்கிற தத்துவத்தை அவன் அடிபணிய வேண்டும் தத்துவத்தை கர்வம் கூடாத தத்துவத்தை எப்படி கங்கை ஜலம் லோகத்துக்கு வரும் பாவமானது அதுவே அவன் திருவிழா வந்தது காமிக்க தத்துவத்தை இதெல்லாம் பிரமாணம். இந்த திருக்குறள் இவ்வளவு பிரமாணத்தை காமிக்குதுன்னு மனசை கொண்டு ஆழ்வார் உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேர் என பாக்கி உள்ளவான் பிரமாண யாமிதயாம் தேசிகன் சுவாமி சொல்றார். அதாச்சு பிரமாணத்தோடு சரணாகதி பண்றேன் பிரமாணமே சரணாகதிக்காக வந்ததுதான் வேற வேற வார்த்தைகளா என்ன பிரயோஜனம் வேதத்துல. அதனால சிக்கல் தகவல் பார்த்து கொண்டு பிரார்த்தன மாதிரி வேதம் பழித்தது. அப்படி தாய் புத்தமான குழந்தை எப்படி உபாயங்களாது உடம்பு வந்துடுது மருந்து கொடுக்குறா ஆசுவாசம் பண்றா அவன் தாய் மருந்து கொடுக்குறா அடம்பிடிச்சாலும் மருந்து கொடுக்குறா கஷப்பாந்தா வாழைப்பழத்தை சேர்த்து கொடுக்குறா வெந்து போனா விசுடுறா குழந்தா போத்து போர்வு போத்துறா பக்கத்துலயே உட்காந்து கவனிச்சுக்கிறா அழாது சீக்கிரம் ஆகிடும் எத்தனை தான் சொல்றா உடனே குழந்தைய காப்பாற்றா. அப்படி அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள்லாம் உள்ளவர் அவர் சரணாகதி பண்றேன். அதான் சரணாகதிக்கு முக்கிய காரணம் காருண்யம் தை தைன்னு சரணாகதி பண்ண உடனே அவர் இறங்கி போறான். வசீகரணம் சரணாகதி பாஷ்யக்காரன் அவளை வசீகரணம் அவளையோ பெருமாளையோ வசீகரணம் பண்ணா சரணாகதியோ பண்ண பெருமாளையே இறங்குவார் இறங்குதன் இடையினதான். அப்படிப்பட்ட தயகி நல்ல கல்யாணம் இருக்கு நம்மளை காப்பாற்றுறது முக்கியமாக அது கருணைங்கிற தயகி மற்றதெல்லாம் அனுசரிக்கு அவளுக்கு வழிகாட்டின்னு போகுது கூட தொடர்றது அனுயாத்திரை பண்றது ஃபாலோ பண்றது முக்கியமான இருக்கிறது தயகி அனுச்சோ சோகம் அதை அனுபவிக்கிறோம் அனுஜலசக்தியாதிகுணாம் அக்ரேசரபோதவரிசிதாலோகாம் பாதீனவிசகிரீஷம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம் பத்தாவது ஸ்லோகத்தை அடுத்தது.
അഭിനിഖിലോക സുചരിതമുഷ്ടിർഭയമൂർച്ഛുഭൂച്ഛുഷ്ടം മൂർച്ഛുഷ്ടം സഞ്ജീവയതി ദയേ മാം അഞ്ജനഗിരിനാഥ രഞ്ജനീ ഭവതി അഞ്ജനഗിരിനാഥ രഞ്ജനി എവിടെ ദയ ജനം എപ്പി പോണി കുഴന്തകൾ കുഴന്തകൾ മാതാദേവി പിതാ ഭഗവാൻ സനാഥൻ അപ്പിപ്പെട്ട ദയവ എതുണ്ടാം ഇവളുക്കേ എല്ലാ സ്വ എല്ലാ ശക്തിയും ഉണ്ട് പെരുമാളെ വശപ്പെടുത്താർ ഏന്നാ പെരുമാൾ കോപമാകാം ജീവനെ പാർ അയ്യോ അഴിച്ചിൽ പോകാതെ തായ്ക്ക് ഭയം അത് അഞ്ജന ഗിരിനാഥനുക്കാണ് അഞ്ജനഗിരി അഞ്ജനാദ്രി അതിൽ ഏടിക്കൂടിയ പെരുമാൾ ശ്രീനിവാസം അഞ്ജനഗിരി അവനെ എപ്പടിയാവത് വശപ്പെടുത്തി കൊള്ളുകാർ ജീവങ്ങളെ കാപ്പാത്തുക്കാ അല്ലിമലർ പാവികൾ ഭോഗമയക്കുകൾ അല്ലിമാതർ ഭോഗമയക്കുകൾ അഴുവാർ അതിനാൽ അപ്പിപ്പെട്ട കിരാട്ടി അഞ്ജനഗിരിനാഥനെ വശപ്പെടുത്തുക എല്ലാ ലോകത്തെയും കാപ്പാത്താറ് ആക്കി നീക്കിയില്ല ലോക സ്വത്തേറ്റി എല്ലാ ലോകത്തെയും കാപ്പാത്ത എല്ലാ ലോകം എപ്പിപ്പെട്ട ലോകം പാപത്തെ എണ്ണം കുടിവാണ് ഗുണത്തെയോ എണ്ണം കുടിയുണ്ട് പാപത്തെ നമ്മ പണ്ട താമസത്തെ എണ്ണയോ മുടിയാ മൂർദ്ധന്യുഷ്ടം കൈ മുടിയുമാത அந்த பாவத்தை ஓய்ச்சாதான் பகவான் கிட்ட சேர்க்க முடியும் விராட்டி கருணையா தயையா இருக்கக்கூடியவன் அஞ்சனகிரிநாத ரஞ்சனி இவன் நம்ம பண்ற குணத்தெல்லாம் போக்கி நல்ல குணம் புண்ணியமா புண்ணியமன் புண்ணியம் பண்ணி சுதுரோபியோகம் பண்ற புண்ணியம் எல்லாம் அதுவும் பாபம்தான் பெருமாள் திருவள்ளி செய்யக்கூடிய ஒரு புண்ணியம் வேணும் பகவானே திருத்தானவன திருத்தாவது வேற வழி இல்லாத கதாச்சு கனுஷ்ய தீகின்னு எப்போதான் தண்ணம் எடுக்காரு அதையும் மழைஞ்சி போட்டார் പെരുമാളെ വൈദ്യം ദേശജം ബിഷക്ക് ശേഷം സ്വന്തം ഉയർന്ന മരുതയ വന്ന വൈദ്യാണ് അവനെ വൈദ്യം ചെറിയ ഡാക്ടർ വേറെ മരുന്ന് വേറെ ഇരുന്നു എഴുതി മരുന്ന് വേറെ എങ്ങനെ വാങ്ങണം പെരുമാളെ മരുന്ന് പെരുമാളെ വൈദ്യം ഓഷധി പരുവം അത് ഓഷധി പരുവങ്ങള് നിറയെ காடுகள்ல மரங்கள்ல மூலிகைகள் நிறைய இருக்கும் யார் எப்படி செய்வீங்க என்ன பண்ணணும் அந்த மூலிகளை கொண்டு வரணும் அது நிறைய மூலிகை இருக்கணும் எப்பேற்பட்ட மூலிகெல்லாம் இருக்கு அழகான மூலவலி புத்த சஞ்சீவனி மரணமாக இருக்கின்றவர்களும் பழைத்து வைக்கிறோம் அப்படிப்பட்ட மூலவலி மரண நிலையில போயிடவே போதாம் அப்படிப்பட்ட மூலிகை அது உண்டு அப்புறம் விசல்ய கரணி காயம் பட்ட யுத்தத்தில் உடம்பு அம்பு தைச்சு 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 ஓட்டியா போன உடம்பு அதான் பார்த்த சாரி மூஞ்சி இருக்காங்க பட்டு பட்டு உடம்பெல்லாம் தொலையாகிடும் அது சரியாகும் அப்படி ஒரு ஓஷதி விசல்ய கருணி சாவரண்ய கருணி எப்படி சாஸ்திரங்கள் சொல்லுகாது இன்னொரு மூலிகை யுத்தத்தை அடிபட்டு காயங்கள்லாம் பண்ணி உருப்பிடாத தேகம் உருவே தெரியாது அந்த ஆயில்மெண்ட் மாதிரி போட்டு சரி பண்ற அளவுக்கு அப்படி ஓஷதி இருக்கு அதெல்லாம் தடவினாக்க உடம்பு பழையபடி சரியாயிடும் தேகம் சரீரம் சந்தான கரணி சேர்த்து உடஞ்சி போடும் சில சமயத்தில் இருந்தது எலும்பே உடஞ்சி போடும் கரெக்டா அதை சேர்க்கறதுக்கு வைத்தியம் இருக்குது அது அந்த ஓஷதி அப்படி ஒரு ஓஷதி இருக்கு அதனால இத்தனை ஓஷதிகள் இருக்கு ராமலட்சுமணர் வானவர்கள்லாம் ராம ராமத்திலே எல்லாம் அடிபட்டு இருக்கு மூர்த்தியா இருக்கு லட்சுமி வேற மூர்த்தியில் கிடக்குறானே ஜாம்பவான் சொல்ற அந்த மாதிரிதான் போய் கொண்டு வரணும் அந்த மருந்து அந்த வழக்கு மலையில இருக்கு ஓஷதி மலையில அங்க போய் பாருங்க ஓஷதின்னு மருந்தெல்லாம் கண்ணுக்கு மறந்து விடுமா தெரியாதா பார்த்தா யோகம் பண்ணி சித்தி பண்ண வரதான் தெரியும் அது நமக்கு தெரியும் நம்ம ஆற்றிலேயே சில கீரைகள் இருக்கும் சில செடிகள் இருக்கும் மருந்து இருக்கும் தெரியாது அண்ணுமார் பார்த்தாரு இந்த விசல்ய கிரணி முத சஞ்சீவனி சாவரண கிரணி சந்தான கிரணி எல்லாம் தேடி பார்த்தாரு அது மறந்து விடும் நமக்கு எதுக்கு அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே மதையோடு தூக்கி போட்டாங்கன்னு சொல்லுவோம் அதான் சஞ்சீவி மதையை தூக்கிட்டு வர்றாரு ஏன்னா இவர் மருந்துலாம் ஒளிஞ்சு விட்டு ஓசதிகள்லாம் என்ன ஒளிஞ்சிட்டு பரவாயில்ல உங்களே தூக்கிட்டு போறணும் மலையோடு பிடிக்கணும்னு வந்தார் சஞ்சீவி தனமா சொல்லுவோம் அது கொண்டு வந்தோடனே எல்லாம் போயிட்டு வச்சு ஃப்ராக்சர்லாம் சரியாக போச்சு உடம்பு சரியாக போச்சு ரணம் சரியாக போச்சு மூர்த்தி மரணம் எழுந்துட்டார் உபனிஷதி
பெருமாள் உபாசம் பண்ணும்போது நம்ம சர்வோஷதன் தியானம் பண்ணணும். அவன் தான் பேஷதன் பிஷதி. அன்னமே ஒரு ஓஷதம். அகமன்ன மன்ன மதந்த மத்னி பேரை சொல்லும். நான் தான் அன்னம், நான் தான் சாப்பிடக்கூடியவன், நான் தான் சாப்பிட்றவன். புஷ்டி உணவுன்னா அன்னத்தை சாப்பிட்றான், பாபம் எல்லாம் பண்ணி அளவுக்கு சாஸ்திரத்தில் ஈடு ஏதாவது சாப்பிட்டான்னா அந்த அன்னமே இவனுக்கு மிருத்தி ஒரு மரணம் மரணமாயிருக்கு. எந்த அன்னம் இவனை காப்பாற்றுறதோ அந்த அன்னமே மரணமாயிருக்கு. என்ன சொல்ற சொல்றேன், அன்னம் மிருத்யு, மிருத்யுவாது அது அன்னமுவாது. சாஸ்திர சொந்த அன்னங்கள் வேற, பிரிமித்தியம் அன்னம். அன்னத்தாலே புஷ்டி வருது, மருந்து வருது, அதே அன்னம் மிஷ்டானம், அழகான அன்னங்கள், வாய்க்கு திதிப்பான ரசங்கள், ஷாட்குன் ரசங்கள், ஷட் ரசங்கள். கீதையெல்லாம் சொல்றாரு எப்படி இப்படிலாம் சாப்பிடணும், எப்படிலாம் ரசத்தோடு சாப்பிடணும். கீதையில அப்பதான் நல்ல புத்தி வரும். அது ஆகார நேரத்தை தேசியம் சாதிக்கிறார். இல்ல அன்னத்தாலேயே நம்ம ஒரு தேகத்தை வளர்த்து சித்தி வர்றது. வைகெல்லாம் சொல்றாரு பெரியவன் திரைவண்யம். இன்னொரு அண்ணம் இருக்கு, குணத்துக்கு மூணு திரைவண்யம் ஷட்குணாட்ஜென்ச முக்குண அன்னம் ஆறு குண அன்னம். அன்னத்தை பேசுகிறார் அண்ணம் அண்ணா அனுபவத்தில் அண்ணம் விதா அண்ணம் பரிகீர்த்திதம் திரைவண்யம் அண்ணம் பத்தானம் சத்வகஸ்தமஸ் முக்குணங்களோடு இருக்கிறத சாப்பிட்றது. இங்கே சமுதாயத்தில் வாழ்றவாள் கட்டுப்பட்டவாள். ஆனால் மோட்சம் போகணும் ஆசைப்படுறவா உபாதம் பண்ணுறவாருக்கு இத்தரேஷாம் அது ஆறு குணமான உள்ள உயர்ந்த குணங்கள் சொன்னார். அதனால அவ்வளவு பாவம் ஆகாரத்தினாலே மற்ற எவ்வளவு சரீரத்தினாலே லோகத்தில் அப்படி நிகிலதோங்கிற சொல்லி தயம் புண்ணியம் பண்ணின புண்ணியமும் பாவம்ன்றார். புண்ணியம் சொல்றேன் புண்ணியம் பொன் விலங்குனர் ஜெயில் காசியம் போறா சுவாமி பொன் விலங்கு போட்டாச்சு போதா வசதியா போற இடம் ஜெயில் தானே. அதனாலே நான் இந்திதங்கிருந்த ஆட வந்தால் சோதனை அனுபவிக்கவும் சொல்லணும். ஆட வந்தாலே எத்தனை பாவம் பண்ணிருக்க எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கு. ஏன்னா மோட்சத்துக்கு சடங்குகள் அது என்ன முடியும் வானாண்டு நான் நிதிதங்க நாம் பண்ண தோஷங்கள் பாவங்கள் கேட்டு வேற கிடையவே கிடையாது. யாரும் மனது கிடையாது அவ்வளோ எங்கிட்ட மாதிரி கிடையாதுன்றது. பத்த நூறு பண்ணுவான், ஒரு ஆயிரம் பண்ணுவான், ஒரு பத்தாயிரம் பண்ணுவான், கோடி பாரம் பண்ணுவான், எங்கிட்ட அதெல்லாம் கிடையாது. வர கீழே போயிட்டான் அவ்வளோ மேலே பாவம் பண்ணுறேன் நான். நனைந்திரங்கோகே சகஸ்ததா ஆயிரக்கணக்கு. அதனால அப்படிப்பட்ட பாவம் பண்ணுவேன் எப்படி போகும். பெருமாளை பிரார்த்திக்கிறார் ஆளந்தாருங்க. இங்க தெய்வம் சொல் தெய்வ பத்தி தேசியம் சொல்றார். அப்ப இணைக்கிறதோக சொல்லிட்ட முஷ்டி இன்றையும் கூட கூடியா சாத்தா கூட அவ்வளவும் போறலையா முஷ்டி இன்றைய முஷ்டி கூட அடைக்கிட்டா பாபத்தை தயாதேவி சஞ்சீ வயதி. பாபம் போகிறதுக்கு அந்த பாபத்தை தடக்கம் எடுக்கிட்டாங்க. எத்திரம் பார் குவிஞ்சு விட்டார் கையில ஒரு முட்டி சஞ்சீவயதி அப்படி என்னை காப்பாத்திரியே சஞ்சீவன மந்திரம்னு வேதத்தை உண்டு. அப்படி சஞ்சீவனி ஓஷதி பருவத்தை பற்றி தான் சொன்னோம். அப்படி கூட அபிநகிலோகத்தை முட்டியில் அடைக்கிட்டார் அகஸ்தர். என்ன பண்ணார் சமுதத்தை ஒரே கையில சுழக்கம் அப்படியே வாங்கி பருகிட்டார். சமுதெல்லாம் வளர்ந்து போச்சு. என் பாபத்தை தான் நீ முஷ்டி ஆக்கிற பெரிய பெரிய மூட்டை மாளிகை மாளிகையா கட்டி ஸ்டோர் பண்ணா கூட இது அடங்காது. அதை நீ கைக்குள்ள அடக்கிற முட்டிக்குள்ள அடங்க. ஏன் அடைக்கிறேன் பகவான் தண்டிச்சிருவானே பயம் தய எவ்வளவு அஞ்சனகிரினா தரன் கனி அப்படியே பெருமாள் சந்தோஷம் பண்றார். இமேது யார் தோஷம் பண்ணல பிராட்டி சொல்றா பெருமாள் கிட்ட தண்டத்தை எடுத்துனா கூட பாரு எப்படி அள்ளி மலர் போக மயக்க கல்ல கேட்டாக்கு பாரு அவன் கண்ணை மயத்தி இவனை காப்பாற்றவேன் பண்றாரு இல்லையோ. உடனே அஞ்சவேலிநாதன் ஸ்ரீனிவாசன் அப்படியே மயங்கி அருள்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வம் உள்ளவர் இந்த ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகத்தை சொல்லி மறுபடியும் மேல ஸ்லோகத்தை போகலாம். இப்படி இந்த இரண்டாவது ஸ்லோகம் அப்ப இணைகிலோகே சுதரித முஷ்டிர்ந்தயமுத்தன்யுட்டம் சஞ்சீவயிலே மாம் அஞ்சனகிரிநாதரஞ்சனி பவதி. பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு மேலே தொடர்ல அகில பகவான ஜென்ம அவளுடைய பன்னெண்டாவது ஸ்லோகத்தை அது தொடர்ல அது என்ன சொன்னோம் பாபத்தை போக்குற அவள் பெருமாளை வசியம் பண்ற
பண்றா தயாதேவி. ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம், சிருஷ்டி ஸ்ரீ சம்மாரங்கள் பகவான் தான் பண்றான். பகவான் பண்ற போது பிராத்தியும் கூட இருக்கான். அப்ப கெட்டிப்பட்டு வருஷம் அப்புறம் ஆத்திரி வருஷம் பார்க்கலாம். அகில பவன ஜென்மஸ்தே வந்து அதிலீலே பகவானோட லீலைகள், சிருஷ்டி ஸ்ரீ சம்மாரங்கள் தான் பகவானோட லீலைகள். எல்லா சித்தத்தையும் ஜென்ம சிருஷ்டிச்சு தேமை நிலைபெருத்தி பிரளயத்துல எல்லாத்தையும் ஒடுக்கி லீலைகள். அகில பவன் ஸ்ரீபாஷத்துல பாஷையார் மங்கள சோகமே இதான், அகில பவர ஜென்மஸ்தேர பங்க அதிலீலே. அப்படி பண்றவன் எப்படிப்பட்டவர்கள் இறங்குறார் சரணாகி வந்தவங்கிட்ட? அதான் வேதம் சொல்லி சரணாகி தான் முக்கியம். அதுதான் ஊழல் செலுத்தி ஊழல் தான் வியாச சூத்திரமா பண்ணார். அந்த சூத்திரம் தான் போதாயண விருத்தியா பெரிசாக்கினார். அவ்வளவுக்கு சூத்திரமும் புரியாது, விருத்தியும் பெரும் சிஷ்யா ஞானம் உள்ள தாளமாட்டம் தான் பாஷ்யம் பண்ணார். ஸ்ரீபாஷ்யம் சரஸ்வதி பெயர் வச்சாரு. அது மங்கள ஸ்லோகத்தை வீணர விதமூராத ரக்ஷை தீட்சை கங்கணம் கட்டி தீட்சை பெற்றுக்கிறான் பகவான். யாக மண்டபா தீட்சை பெற்று தீட்சை சொல்ல முடியும். தீட்சை தாடி வளர்க்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, நியமத்தோடு இருக்கிறது தீட்சை. கங்கணம் கட்டிக்கிறது இந்த யாகம் பண்றேன், இந்த நியமத்தோடு இருக்கேன். யாகம் பண்றேன்னா ஒரு புருஷ மட்டும் பண்ண முடியுமா? பத்ரி பத்ரியோடு இருந்தாலும் யாகம் பண்ண முடியும். தாராக எவ்வளவு பதம் இருக்கு, பிரியா எவ்வளவு பேருக்கு மனைவிக்கு. பத்ரின்னா யாகத்துல கூட யார் கூட இருக்காரோ, சங்கர் பத்தியோ நடக்கிறதுக்கு யாக நடவடிக்கை பத்தியோ அவ்வளவுதான் பத்ரின்னு பேர். தீட்சை அப்பதான் பண்ணிவிடும், அவ்வளோட சேர்ந்தா சங்கல்பம். இந்த பக்த ஜனங்களுடைய சிவநாயகன் ஜனங்களுடைய ஒரு ஆசையை போக்கி மோட்சம் போற வரைக்கும் காப்பாற்ற இருக்க அது ஒரு யாகம். அதுல தீட்சை பெற்றுகிறார். பெருமா பிராட்டி கூட இருக்கார். வீணத விவித ஊராத ரக்ஷை தீட்சை யார வந்தார் மங்கள சோழர் ஸ்ரீபாஷத்துல வேதத்து பாஷம் பண்ண போறேன். யார வண்ண சுருதி சிறுதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாச. வேதத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய உயரமாக வேதம் பலர் கர்மகாண்டம் பூர்வகாண்டம் சொல்லிட்டு கடைசியில ஞான காண்டமாக உபனிஷத்து பெருமாள் விளங்குறார், பகவான் விளங்குறார். பரஞ்சோதி அவன் தான் பரபிரம்மன் சொல்லி தோல்வி எங்க தெரியுது, பல பலவெல்லாம் தெரிகிறார். பூர்வகாண்டமான யாகத்துல பணத்தே சம்மிதா இத்தியாதிகளில் வேதங்களில் அவன் பிரகாசிக்கல, உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருக்கான். தேவேந்திர யாகம் வருட யாகனா பண்ணாமல் பெருமாள் தான் உள்ள இருக்கான், அது மேலே பார்த்தா தெரியாது. ஏன்னா வருடாய அக்னியை சொல்லாம பண்றான். உபனிஷத்துல போனா பெருமாளையே தான் சொல்லும். சுத்தி சிரதி வேதத்துடைய தலையில உட்காண்டிருக்கு, பல பலமாக உட்காண்டிருக்கு. உபனிஷத்துல கர்மகாண்டத்தை காட்டிலும் ஞான காண்டமாக உபனிஷத்தை பிடிக்கும். அங்க உட்காண்டிருக்கு பல பலதான் இருக்கு. அந்த பெருமானோட நான் லைக்கிறேன்ற சுருதி சிறுதி விதித்தே பிரம்மணி பரபிரம்மத்தை பிரம்மகாண்டம்னு சொல்லுவான். பரபிரம்மத்தை காட்டி கொடுக்கிறது உபனிஷத் பல பலான யார் அவன் பரபிரம்மன் யார் பிரம்மணின்னு யார் ஸ்ரீநிவாசு பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவன் தான் சுருதி செய்திருந்த வேங்கடாத்தி சிரத்தையும் வந்தா இருக்கான். வேதத்துடைய மலையில உச்சிலையும் வந்தா இருக்கான். அதுக்கு மேலே கிடையாது உச்சிதான் அர்த்தம், அதுக்கு மேலே போக முடியாது. அதே மாதிரி வந்தாருக்கான். அப்பேற்பட்டவன் அவரு அவன் பரஸ்யம்னு பரபிரமான அவங்ககிட்ட என் பக்தி நிலைக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ற ஸ்ரீபாஷ்யத்துல மங்கள ஸ்லோகமே அதான். அப்போ பிரம்மணி ஸ்ரீனிவாசு ஸ்ரீனிவாசன் பாகவதம் பாரத கதங்களும் வருது. திருமலை அர்த்தாரூபத்தங்களும் ஸ்ரீனிவாசன் தான். அகலில்லேன் இறையும் என்று கேட்கக்கூடிய அந்த பிராட்டுவதற்கு அப்புறம் ஸ்ரீனிவாசன் அதுதான் ஸ்ரீபாஷ மாதிரி எல்லாம் இவரையும் பரபிரமன் சொன்னாலே ஆச்சு. உபனிஷத்துல பெருமான் சொன்னாலும் இந்த ஸ்ரீனிவாசன் ஏன்னா அடிக்கடி திருமலையில போய் கேட்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு இருந்து பகவத் ராமாதேவிக்கு ஸ்ரீரங்கத்தை தான் சரணாகி பண்ணார். கோவில் திருமலை பெருமாள் கோயில், கோவில்னா ஸ்ரீரங்கம், திருமலைன்னா திருப்பதி திருமலை, பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் அடிக்கடி பிரயோஜனாதிகள் எல்லாம் பண்ணி கிருஷ்ண பிரந்தத்தை நிறைய நினைச்சி அதெல்லாம் பண்ணவர். காஞ்சிபுரத்துல தான் பண்ணிருக்கார். ஸ்ரீபாஷத்துல காஞ்சிபுரமாக அங்கே சொல்லலை. ஸ்ரீரங்கத்துல தான் சரணாகதி, அங்கேயே ஆச்சார பிராச்சாரியெல்லாம் போய் சேர்த்து வந்தவர். பிராட்டி விருதெல்லாம் கொடுத்துருக்கார் பெரியவர்கள் பெருமாளும். அங்கே அவரை பற்றி சொல்லலை, ஸ்ரீனிவாசன் தான் சொல்றார். பேரே ஸ்ரீனிவாசன் வச்சிருக்கேன். மற்ற ரெண்டு பேரும் ஸ்ரீயோடு சேர்ந்து ஸ்ரீ சேர்த்து வரோம். ஸ்ரீரங்கநாதன்
ஸ்ரீ பரமநாதன் விளை சொல்றேன். இந்த பெருமாளுக்கு நிவாசன பேரு ஸ்ரீநிவாசன். அகலியல்லே நிறைய மந்திரி ஏன்னா பிராட்டி அந்த பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ற பௌதமர்த்தம் சுதி சிறுதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே அவருடைய மாமாவாக இருக்கக்கூடிய திருமலை நம்பிகள் பாட்சிக்காரர்கள் அவர் திருப்பதி ஸ்ரீநிவாசங்கிறத கைங்கரியம் பண்ணுங்கள் தீர்த்தகைங்கரியும் புஷ்பகைங்கரியும் அவர் சம்பிரதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவர். ராமாஜர்கிட்ட போறார், ராமாயணத்தை அர்த்தம் சொல்லுவோம் மாமா கிட்ட போறார், 18 தடவை போறார். நமக்கே ராமாயணத்தை முடியவில்லை, பாட்சிக்கார் மகாஞானி அவர் கட்ட முடியாது ராமாயணம். திருமதி மாமா பெருமாளே சேமித்தவர் திருமதி நம்பிகள் சம்பிரதாயம் ராமாயணத்தை தெரியணும், 18 தடவை போய் சேமித்தார். சரி ராமாவளி தன் மருமாவளி மகிழையெல்லாம் அவருக்கு மாமாவுக்கு தெரியும். ராமாவில் வந்தா பூர்ணகம கொடுத்து வரவேற்பாரா மாமாவே சிஷ்யரியே மாமா மருமானியே அவரே 18 தடவை அர்த்தம் கேட்டார். அப்படி ஸ்ரீனிவாச கிட்ட பிரம்மணி ஸ்ரீனிவாசே சொல்லி ஸ்ரீபாஷை ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஸ்ரீபாஷன் உபனிஷத்து சம்சாரம் மரணத்தை நீக்கக்கூடிய சொல்லக்கூடிய சரணாகதி பக்தி உபாயம் உபாசனை இதை சொல்லக்கூடிய உபனிஷத்து அது அர்த்தம் திருமதம் அதான் விவரிக்க போறேன்னு மங்கள ஸ்லோகம் பண்ற. மரணத்திலேருந்து நீக்கிறது சஞ்சீவனி அது மரணத்தை நீக்கும் போது இந்த உபனிஷ அர்த்தமானது மிருத சஞ்சீவனி மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் ஆகவே பாஷிகார் சொல்றார் பாராசரிய வத சுதா உபனிஷத் பராசரி பிள்ளை பாராசரர் வியாசர் இந்த உபனிஷத்துக்கெல்லாம் தப்பா அர்த்தம் சொல்ல போறாரு என்று அவர் 545 சூத்திரமாக பண்ணார். அர்த்தம் மேலையும் போகக்கூடாது தப்பாது கூடாது அதிகமாக கூடாது பரவும் கூடாது அப்படி சொல்லி சூத்திரமாக பண்ணார். ஒரே ஒரு வாக்கியமா அங்கங்க அனாதத்தை சந்தான இப்படி சின்ன சின்ன சிறந்தா பண்ணி எல்லா உள்ளத்தை சூத்திரமா பண்ணிட்டார். யாருக்கு புரியும் அவா ஒரு வியாக்கியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அத்வைத பெருமா சில பேர் துவைத பெருமா சில பேர் அது சரியாக அர்த்தமாக தோணலை ஒரு குடைஞ்சிது காசிகாருக்கு நேராக போய் காசிகாரத்தில் கொடுத்தா வளர்ச்சி போய் காரணம் நமக்கு தெரியும் ஸ்ரீ சரஸ்வதியே ஸ்ரீபாஷன்னு பேர் கொடுத்தார். அப்படி இருக்கு நமது ராமானுஜர் ஸ்ரீபாஷன்னு ஸ்ரீபாஷை எது பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் எது உபனிஷத்துடைய சுருக்க வாக்கியங்கள் பாராதவிய வத சுதாம் அமிர்தமல் பெண்மதி அமிர்தம் கொண்டு வந்தார் அல்ல சுதானா எல்லாரையும் காப்பாற்றுது மன மரணம் வராத பார்க்குறது அந்த பாராசரிய வசசுதாம் உபனிஷத்து சுப்தாப்தி பார்க்கல கடைஞ்சி அமிர்தம் கொண்டு வந்தார். இங்கே உபனிஷத்துக்களே பார்க்கிறது அது கடைஞ்சா சரணாகதி உபாசனை வித்தி இதெல்லாம் கிடைக்கும். ஜீவன் தப்பிச்சுட்டு இருக்கான் பிறக்கிறான் மரணம் அடைகிறான் மரணம் அடைகிறான் பிறக்கிறான் எப்போதான் விடுவிடும் சம்சாராக்னி விதி இப்பதான் உடம்பு தான் எரியுது அக்னி அது பெருமையா ஆனந்தமயமா இருக்கு கிடையாது. சொர்க்கத்தை போட்டாலும் அவன் புண்ணியம் தீர்ந்த உடனே கீழே தள்ளி போறான். இந்த சம்சாரம் ஜனமனமானது அக்னி கொளுத்த பாபம் அது சம்சாராக்னி விதி இப்பனால் வெப கேட்டாரு அது போகணும்னா சாதாரண சஞ்சீவனை கொண்டு ஓட்டத்தை கொண்டு வரணும். அப்படி உபனிஷத்துலேருந்து கடைஞ்சி எடுத்த அந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணார் வியாசர் பிராணாத்ம சஞ்சீவனி அது அர்த்தம் புரிஞ்சா எல்லாம் உபாசம் ஆரம்பிச்சுவா சரணாகி ஆரம்பிச்சுவா திருப்பி முறக்க மாட்டார். மரணதே கிடையாது மரணம் இல்லாத சஞ்சீவனி சஞ்சீவம் சஞ்சீவனுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மருந்து சாப்பிட்டாலோ அது சோஷம் பட்டாலோ மரணம் வராது. அப்ப ஏன் சொல்லலாம் மறுபடியும் மரணமான மறுபடியும் மரணம் வராது எப்பவுமே கிடையாது சஞ்சீவனுக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அமிர்தத்தை இந்திரங்கிட்டே கொண்டு வந்தார் பாரிஜாதத்தை கொண்டு வந்தார் கிருஷ்ணன் கொண்டு வந்தார் கருடன் கொண்டு வந்தார் அந்த கருடன் கையில் அமிர்த கலசம் இருக்கும் பாருங்க அதை எடுக்க விடாத எவ்வளோ தலைகள் பண்ணுவாங்க இந்த அஸ்வக்கிரந்தபட்டர்கள் எதுக்கிறார் கருடன் வரவிடாது சுழல் சக்கரமா சக்கர சுழலே உள்ள நுழைய முடியாது இந்த பக்கம் வரலாம் இப்படி சுத்தம் இப்படி சின்னாக்கெல்லாம் பார்க்கலாம் அதை அந்த காலத்தில் சொல்ல
சுழல் சக்கரத்தை வச்சுருக்கான் இந்திரன் உள்ள போக கூடாது அப்படி வச்சு அமர்ந்தார். விஷம் கொண்டு ஆசிய விஷம் சுத்தூரம் பாம்பு வச்சிருக்கான், ஆசிய விஷ பாம்புகள் அது தீண்டவே வேண்டாம், அது கண்ணால அந்த பாம்பு பார்த்தா மனுஷா போயிடுவான், பார்க்க பட்டவா போயிடுவான். அதுக்கெல்லாம் போட்டு சஞ்சீவனா அது பொண்ணு வந்த பொண்ணு வந்துட்டா கருடன் பாஷையாக கொண்டு வந்துட்டார் ஸ்ரீபாஷ்யம் உபரிசத்தில். அப்படிப்பட்ட சஞ்சீவன் பகவான் நாமமே சஞ்சீவன் பெற்ற வியாக்கியானம் பண்ற போது பகவத் குணத்தை எப்படி பேர் வச்சார் விஸ்வம் விஷ்ணு ஒவ்வொன்றும் பெருமாள் குணத்தை சொல்றது பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? லென்ஸ் வச்சா பார்த்தா தெரியும், சின்ன வயசு கூட நான் சொன்ன மாதிரி எவ்வளவு அர்த்தம் உண்டு. குணம் தர்ப்பணம், தர்ப்பணம் கண்ணாடி லென்ஸ். இப்படி ஜலம் அழகா பண்ண பாராசு பார்த்தவாள்லாம் பண்ண சரஸ்வராம பாஷத்தை காட்டும் பராசரம் பெற்றார். ஜலம் ஜலமா பண்ணார் இத்தனை நாமங்கள் இந்த ஜலம், இந்த இத்தனை நாமங்கள் இந்த அவதாரம் அப்படி அழகா பண்ணி கொடுத்துருக்காரு வியாக்கியம். அப்படி ராமாவதாரம் வரும்போது பரந்தி பரமம் சுட்டஹான் பரமேஷ்டி பரிகிரகான் முடிவு 31 திருநாமங்கள் ராமனை பத்தி பராசரம் பெற்ற 31 நாமங்கள் ராமனை பத்தி சொல்றது. முத சஞ்சீவனம் பேரு ராமன் சேர சொன்னாலே மரணமானவா எழுந்துருவான். முத சஞ்சீவனம் பேரு இருக்கு ராமச்சரித்தம் பாஷிகாவது திரு பராசப்பட்ட தெருவாக்கு வியாக்கியானம் முத சஞ்சீவனம் நாம ராமச்சரித்தம் அப்படின்னு 36 சொல்றாரு. நடாத பெருமாள் தனி நினைத்தார் ஸ்ரீபாஷம் நல்ல பிரவச்சனம் பண்ணி லோகத்துக்கு அப்புள்ளா இருக்கு அதுபோல தேசிகனுக்கு இப்படிலாம் வந்தது நம்ம நன்னா நடாதுரம் மாடு கிருபியினாலே. வந்தேகம் வரதாரியம் தம் பத்தாவிஜனபூஷம் அந்த வரதன்னு பேரு வரத குரு நடாது அம்மான் பெருமை பெருமாள் கொடுத்தாலும் அம்மான் பட்டம் பெருமாள் சொல்ல சொல்ல அந்த பட்டம் பெரு பால் அபிஷேகம் போச்சு தடுத்த பெருமாள் அம்மாளோ என்ன இவ்வளவு கிருபை செய்யன்னு அவர் சொன்னார். வரதாரியம் தம் சிவசமோத்திரத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது பத்தாவி ஜனபூஷணம் அங்க என்ன சொல்ற அவர் தனி இல்லை பாஷ்யா அமிர்த பிரதானார் பாஷ்யகார அமிர்தம் இருக்கு அமிர்தத்தை கொடுத்தவர் பாஷ்யார் அமிர்தம் அவர் பண்ணது அதை கொடுக்கல இன்னும் வியாக்கியானம் பண்ணி சிஷ்யர்கள் சொல்லி பாஷ்யாமிரத்து தானாது அதனால உபரிஷ அர்த்தங்கள்லாம் நன்னா போயிடுச்சு நன்னா புரிஞ்சுட்டான் சஞ்சீவனி பட்ட மாதிரி ஆகிட்டான். ஸ்ரீ பாஷ்யத்தை நடாதுரமான மூலம் கேட்டவாள் தான் அதனால அந்த தனிமை மன்னர் சொன்னார் எல்லாரும் ஆகிட்டோம் என்ன கூட கடத்தினார். அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை அறிஞ்சு உடனே 13 ஸ்லோகத்தில் விசேஷம் என்னன்னா ஸ்லோகம் 13 ஸ்லோகம் பகவதிதையே பவத்யாம் விஹிதினாதே சமாப்ருதே துங்கி அப்பதிகமஜ்ஜனாதாம் மதாகசாம் ஹஸ்தாரம்பகமஜ்ஜகம். ஜெயின்றது என்ன பாப நிர்சனம் முதல்ல அனிஷ்ட நிவர்த்தி அப்பதான் இஷ்டப்பிராப்தி முதல்ல வேண்டாது ஒயிடும் அழித்து போனோம் அப்பதான் பாலிஷ் போறதெல்லாம். அப்போ அகம் துவா சர்வ பாபிப்யோ மோக்ஷிஷ்யாமி பகவான் என்ன சொன்னார் நீ சரணாதி பண்ணு என்ன சொன்னாங்க பாபி அழுக்குடையவன்றிய உனக்கு அதை பற்றி நான் சொன்னது கேளு சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி பாபங்கள் தான் விடுவிக்கிறேன் அப்புறம் வைகுண்ட தேசம் போறேன். சர்வ கர்மாணி ஞானாக்கிரி சர்வ கர்மாணி பஸ்பதாத்து அர்ஜுனாம் கீதை தான் சொன்னார். ஞானம்ன்ற ஒரு அக்னி அது என்ன பண்ணும் பாபம்ன்ற ஒரு கும்பலை கொளுத்திடும். சர்வ கர்மாணி பஸ்வா குருதே அப்படின்னு பார்த்து கீதை பகவான் சொல்லிருக்கார். மாதா கருணா ரூபிணி அவ கருணையே இருக்கும் இல்லைன்னா அவரால் எல்லாரையும் எல்லாம் அனுகிரகம் பண்ண தெரியும் அழிக்க தெரியாது. ராவணன் அசோகத்தை கொண்டு வச்சான் சீதை தாயார் சீதை யாருக்கே இம்சம் பண்ண வரான் கோபம் வருது ஒரு சமயத்தில் ஏ ராவண நீ அழிஞ்சு போகக்கூடியவர் நத்வான் குருமித சக்தி பஸ்ம பஸ்ம அர்த்த தேஜசம் சாம்பலா உடனே பொருத்தக்கூடிய சக்தி தேஜஸ் எங்கிட்ட இருக்கு ராவணா தெரிஞ்சுக்கோ. உன்னை பார்த்தாலே நீ குருதி சாம்பல் ஆயிடுவேன் பண்ணல நான் நத்வான் குருமித சக்தி பஸ்ம நான் பஸ்ம நோக்கல ஏன்னா ராமன் வந்து உன்னை அழக்கணும் அசந்தேஷாது அவர் என் பதி அவளை ஆக்கியில்லாத நான் செய்யக்கூடாது இல்லாத எப்போ புள்ளிக்கு இருப்பேன் உண்மையே நிக்கிறமே தெரியாது அகதர்ம தெரியும் சோரே நித்திய பஞ்சாவது நிக்கிறா. அதனால பகவதி அப்படின்னு சொல்ற சொல்றேன் பகவதி நான் சேர்க்கிறது சொன்னோம் 6 குணங்கள் உள்ளவர் பகவான்
பகவான் லட்சணம் ஞாபகத்தி வர ஐஸ்வர்ய வீர தேஜஸ் அதே மாதிரி இவருக்கும் குறைவில்லை, இன்னும் மேலே சொல்லலாம். அதனால இவர் பகவதி கேரள தேசிகனா தாயார் சொல்ல மாட்டா, பகவதி தான் சொல்லுவான். பகவதி அது தாயார் ஆறு குணத்துக்கு மேல இருக்கக்கூடியவன் பகவதி பெருமாளே. அந்த தெய்வ பெருவாக்க தெய்வம் தான் எங்க போயிடும், பாவங்களும் ஒழிஞ்சு போயிடும். பகவத்யாம் விஷகரிநாதே சம அப்ருதே, பெருமாள் எங்க நிற்கிறார் மலையில, நிறைய நீர் வீழ்ச்சிகள் பெருமாள் இதெல்லாம் திருமணம் பண்றா. அப்பப்போ பெருமாள் பெருமையில அப்படியே போயிடுது ஜலம் பிராட்டிகிட்ட போயிடுது. அப்போ பாபம் பண்ற நிற்கிறாங்க, நிறைய பாபம் வருது, நிறைய பெரிய வெள்ளம் திருமஞ்சி அப்படி பெரிய ஒரு வீழ்ச்சி. அப்போ பாபம் கூட கூட வருது, பாபம் விட மாட்டேன்றது. அப்ப இவர் காலை சுத்தவங்க காரு உடம்பெல்லாம் சுத்தி கொடி படறோம், இந்த பாவம் தான் இவங்க சுத்தி இருக்கேன், விடக்கூடாது தொடர்ந்து இவரை சுத்தி சுத்தி இருக்கு. அப்போ பெருமாள் இருக்கிற அந்த வெள்ளத்துல இருந்து பெருமாண்ட விழுந்து பெருமாண்ட தாயார்ல விழுந்து தாயார்ல இருந்து ஜீவன் வேணும். அப்போ அசைதான் பார்க்குது பெரிய வெள்ள வர வர இந்த பாவம்ன்ற இந்த கொடி அசைஞ்சு ஓடி போறோம் அடிச்சுட்டு போட்டோம். அப்ப இப்படி சுகத்தவன் கொண்டவன் ஆறானவன் தப்பதி வந்து ஜனநாம மகாகிருஷ்ணம் பாபன்ற கொடி என்னாச்சு விட மாட்டோம் சிட்டித்த வெள்ளம் தயைன்ற வெள்ளம் பெருமாள் தயை பிராட்டி பெரிய தயை அது பெரிய வெள்ளமாக இருந்து விடமாட்டே சித்திருக்கு. வெள்ளத்துல இருந்தாலும் விடமாட்டே சித்தி சித்தி வருது வெள்ள அலையில அந்த வேகத்துல அட்டி போட்டு எங்கேயோ பாபங்களாம் அப்படி வதாகத்தான் கஷ்டம் ஆரம்பம் பிரியா அது ஒரு பறது கொடின்னா ஒரு கொடி கம்பத்திலே படரும் அந்த கொடி என்ன பண்றது பாவம் பிடிக்குது சுத்தி 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 வருது ஜலம் போயிடுது கொடி அசருது ஐயோ விடக்கூடாது மறுபடியும் அவனை பிடிக்குது பிடிச்சி பிடிச்சி வருது. அது இவர் எப்படி கொடியை தேடுமோ மரத்தை தேடுமோ கொடி இந்த பாவையை தேடுறது தயின்ற வெள்ளத்துல அரிசி போட்டு இப்படி கொழுகொம்புன்னு சொல்ல முடியும் இது படறதுக்கு இடம் இல்லை போய் அரிசி போட்டு அதான் இந்த முக்கியமான ஸ்லோகத்தை அர்த்தம் அஸ்தாரம்பா அஸ்தாரம்போம் பவதி ஏகான்னு நம்ம பாபத்துல மூழ்கின்னு இருக்கோம் அலையிறோம் அலை வாயிருது அங்கங்க அடிச்சுட்டு போறது எதை பிடிச்சிக்கலாம் கடை தேர்லாம் பாருங்க அடிச்சுட்டு போறவன் அப்ப கை கொடுக்க யாரு பகவான் பக்கமா சாஸ்திரம் அஸ்தாரம்போ பவதி பக்தி கிரீதோ ஜனார்தனா எப்படி அவனை பிடிக்க முடியும் அவன் பக்தி பிரபத்தி இந்த உபாசனம் பண்ணினா பிடிக்க முடியும். அப்போ பகவான் பக்கம்தான் அவன் விரகத்து வாங்க முடியுமான வாங்கலாம் பெருமாள் விரகத்து வாங்கலாம் கடையில போய் பெருமாள் ஒரு விலையை கொடுத்து வாங்கணும் தான் என்ன விலை பக்தின்ற பக்தியோகம் சரணாகிதி இதை பண்ண அவன் கொடுத்து வாங்கிட்டான் வந்துடுவான் கூடியே வந்துடுவான் அவன் தான் வசீகரம் பண்ணிடுவேன் சரணாகிதி தேவன். இப்படி இந்த ஸ்லோகத்துல பாபம்ன்ற கொடியாது அடிச்சுட்டு போகுது பெருமாளையை அதுக்கு மேல தெய்வ தயை வெள்ளம் அடிச்சுட்டு போய் கொடி ஓடி போடும் இவன் பிடிக்கலாம் பிடிக்காம ஓடி போடும். அதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் எத்தனை ஸ்லோகத்தை போறோம் பகவதி தயே உஷகிரிநாதே சமாப்ருதே துங்கே அப்பதிக மஜ்ஜனானாம் மதாகதாம் ரத்தாரம்ப மஜ்ஜாம். அது பதிமூணாவது ஸ்லோகத்துல இன்னும் விசேஷங்கள் ஆழ்வார்கள் பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்தாலும் இவனு சொல்றேன் இன்னும் முடியல பதிமூணு கொஞ்சம் இருக்கு பதிமூணு ஆழ்வார்கள் ஸ்லோகத்தை கொஞ்சம் சொல்றோம். எம்மனா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடைய நாய் பெற்றதன்மை ஒவ்வொருகளில் ஆறு பெறுவார் நம்மன் போதே உள்தமக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூள்கள் பாய்ந்தனவே. எம்மனா என் மகானே என் தந்தையே ஆழ்வார் சொல்றார் பெரியாழ்வார் என் குல தெய்வமே என் குல தெய்வமே நீதான் படிபடியால் செய்கின்றோம் என்னுடைய நாயகனே எனக்கு தலைவனே நீதான் என்னை வழி செலுத்துறவன் நின்னுடைய நாய் பெற்று ஒன்னில நான் இருப்பேன் நீ எங்கிட்ட இருக்க உங்ககிட்ட நான் இருக்கேன் அப்பேற்பட்ட சுகத்துக்கு எனக்கு கழிஞ்சு போச்சு நன்மை யாருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பக்தி ஞானம் உள்ள எண்ணம் உன்னுடைய பக்தன் அந்த நிலையில நிக்கிற இடம் யாருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் பண்ணவும் நம்மன் போலே உயிர்த்தமக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் அசமான ஒன்னா பாவம் எனக்கு காத்திருக்க பாவம் எங்கேயுமே கிடையாது சகஸ்திராணி நாட்டில் உள்ள பாவனை என் பாவம் கிடைக்கும்
நாட்டில் இருக்க அத்தனை பேர் பண்ற பாபம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட ஒண்ணு சேர்ந்துனா அப்படின்னாலே பாபம் என்ன சும்னு ஓடி விடுவான். சும்மனாதே கைவிட்டோடி பிடிச்சிட்டே இருக்குவான் கொடி மாதிரி கைவிட்டு மேல மேல தய பெருகிருந்தாலே அந்த கைப்பிடி தகந்து போகுது, பாபத்தோடைய கை ஓடி போகுது. சூறுகள் பாய்ந்தனவே சொல்லி சூழ்நகம் சாதகிருத்தியான் ஸ்ரீவாசத்தை வர்றது புகழ்த்த வாக்கியங்கள் கடாயப்பட்ட சமயம் எப்படி பாபம் ஓடும்? பாபம்லாம் ஓய்ந்தியாதானே அல்லது புண்ணியங்கள்லாம் ஓய்ந்தியாதானே நீங்க மோட்சம் போக முடியும்? நீதான் மோட்சம் போக போறிய, என்ன பண்ற? பிராரப்தம் தொடருமே, எந்த இந்த ஜென்மத்திலயும் நம்ம தேகாவதானே சொல்லிட்டேன், பிரார்த்தனை பண்ணிட்டேன், இந்த தேகத்தை முடியல மோட்சம் கொடுக்க போறோம். ஆனால் பிராரப்தம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் மிச்சம் பாப புண்ணியம் இருக்கு, என்ன பண்றதுன்னு உனக்கு மோட்சம் கொடுக்க கொடுக்கலாம். நம்ம பாப புண்ணியங்கள்லாம் இருக்கேன்னு சுதந்திரா சாதுகிருத்தியாம் மோட்சம் போறது வருக்கக்கூடிய புண்ணியங்கள்லாம் உனக்கு வேண்டி வர நல்லவாறு கிட்ட கொடுத்துறேன். நீ பண்ற தோஷங்கள்லாம் பாபங்கள்லாம் உனக்கு விரோதிகளுக்கு ஒன்று கொடுத்துறேன், பிரிச்சு பிரிச்சு கொடுத்துறான் பகவான். இப்படி பதிமூணாவது சோழன் அப்புறம் பதினாறாவது ஸ்லோகம் பதினாறு கிருபா கிருபணஜன கல்பரதிஜான் கிருதாபராதஸ்த நிஷ்கிரியமாத்யம் அமர்ந்து போறேன். பாபத்தை அமர்ந்து இருக்கேன், பெரிய பாபம்னா சின்ன பாபம் உள்ளவனா? நீ பெரிய பாபம்னா சின்ன பாபம், பெரிய வெள்ளம் அமுத்துறது அது கடுகும் அமுந்து போறது மலை அமுந்து போறது இதுதான் விஷயம். மலை என்ன பெருமையானா அந்த பெரிய வெள்ளத்துல மலையை அமுந்து போறது கடுகு அமுந்து போறது விஷஜன கல்பலதிகம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியமாத்யம் விஷகிரிநாததையே துவாம் விதந்திரம் சுவாரதாரணம் ரூதாக அல்ல பத்திபாங்கள் ஆச்சாரிய ஆழ்வார்கள் என்ன சொல்றா? தயே உன்னை சம்சாரத்தில் தாண்டி வைக்க கூடுதலா நம்புகிறார். கவிதாக்க சும்மா கல்யாணம் வேதாந்த குருவி.